வணக்க நண்பர்களே இப்போ நாம் துளசி செடியினுடைய மருத்துவ குணத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது கற்பூரம் மனம் பொருந்திய இலைகளை உடைய ஒரு சிறு செடியாகும் இது தமிழகத்தில் எங்கும் வளரக்கூடிய ஒரு சிறு செடி வகை இது திருமாலுக்கு பூஜை செய்யவும் பயன்படுத்தப்படுது இதில் கருந்துளசி செந்துளசி நல் துளசி நாய் துளசி நிலத்துளசி கல் துளசி முள் துளசி என பல வகை துளசி இருக்குது இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் எல்லாமே ஒன்று தான் இப்போது அந்த மருத்துவ குணம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த துளசி இலையை உலர்த்தி பொடி செஞ்சு மூக்குப்பொடி போல் பயன்படுத்தினாக்க பீனிசம் நீங்கி புழுக்கள் வெளிப்படும் அடுத்ததாக துளசி இலையை அவிச்சு சாறு பிழிஞ்சு அஞ்சு லிட்டர் அளவு காலை மாலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா பசி அதிகமாகும் கல்லீரல் பலப்படும் தாய்ப்பால் பெருகும் சளியை அகற்றுங்க அடுத்ததாக துளசி இலை இருபது தோல் நீக்கிய இஞ்சி ரெண்டு கிராம் அளவு இதை எடுத்து நல்லா செதைச்சி இரநூறு மில்லி லிட்டரா அளவு தண்ணியில் போட்டு நூறு மில்லியாக சுண்டை காய வச்சு தினமும் மூணு வேலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா பித்தம் சீதன காய்ச்சல் இது எல்லாமே வந்து ஒரு மூணு நாளில் சரியாகுங்க அடுத்ததா அரைப்பிடி இலையை செதைச்சி அரை லிட்டர் நீரில் இட்டு ஒரு இரநூறு மில்லி லிட்டரா காய்ச்சி வடிகட்டி பதினஞ்சு கிராம் கற்கண்டு ரெண்டு தேன் கரண்டி தேன் கலந்து தினமும் ஒரு மொடக்கு விதம் நான்கு வேலை குடித்து வந்தீங்கன்னா மார்பு நோய் காச நோய் காய்ச்சல் இது எல்லாமே வந்து சரியாகுங்க அடுத்ததாக துளசி ஐம்பது கிராம் மிளகு இருபது கிராம் இது ரெண்டுத்தையும் நல்லா மை போல் அரைச்சி ஒரு பயிரளவு சின்ன சின்ன உண்டையாக மாத்திரை செஞ்சு அதை காலை மாலை வெறும் வயத்தில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையான காய்ச்சலும் சரியாகுங்க அடுத்ததான் துளசி விதை பத்து கிராம் அரசை பத்து கிராம் இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி சுண்டைக்காய் அளவு பாலில் உரைச்சி சாப்பிட்டு வந்திங்கன்னா இந்த கனச்சூடு தனியும் அடுத்ததாக துளசி இலைச்சாறு ஒரு மில்லி தேன் அஞ்சு மில்லி அஞ்சு மில்லி வெந்நீரில் கலந்து காலை மாலை இருபது முதல் நாற்பது நாட்கள் சாப்பிட்டு வந்திங்கன்னா இருதய நோய் குணமாகுங்க அடுத்ததான் கருந்துளசியில் இலை இருபத்தஞ்சி செபரந்தம் பூ ரெண்டு அரை லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி அதை கால் லிட்டராக நல்லா வடித்து ரெண்டு மணிக்கு ஒரு முறை ஒரு மடக்கு விதம் பத்து நாட்கள் சாப்பிட்டு வந்தீங்கனா இதயத்தில் குத்து வலி பிடிப்பு வலி இது வந்து சரியாகுங்க அடுத்ததான் துளசியில் ஒரு கைப்பிடி இஞ்சி ஒரு துண்டு தாமர வேர் நாற்பது கிராம் அரைச்சி கொதிக்க வச்சு நல்லா அதை ஒரு இளஞ்சூட்டில் பத்து போட்டு வந்தீங்கனா இந்த விழா எலும்பு வலி வந்து சரியாகுங்க அடுத்ததாக துளசி சாறு கரிசாலை சாறு ரெண்டும் கலந்து காதில் விட்டு வந்தீங்கன்னா காது வலி ரத்தம் வடிவிறது சீல் வடிதல் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியாகுங்க அடுத்ததாக துளசியின் பூங்கொத்து திப்பிலி வசம்பு இது எல்லாத்தையும் சம அளவு எடுத்து தூளாக்கி நான்கு மடங்கு அதுலேருந்து நான்கு மடங்கு சர்க்கரை கலந்து ஒரு சிட்டிக்கு அதாவது ரெண்டு கிராம் தேனில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கக்குவான் இருமல் சரியாகுங்க அடுத்ததாக துளசி விதைச்சுறணும் அஞ்சு அரிசி எடை எடுத்து தாம்பூலத்தில் வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா தாது கெட்டி போடுங்க துளசி இலையை பாலில் போட்டு சாப்பிட்டு வந்திங்கன்னா பாலில் இருக்க தோஷமும் விலகும் கப நோய்கள் நீங்கி ஆண்மையே பெருக்கும் அடுத்ததான் துளசி விதையை குளிர்ந்த நீரில் போட்டு அரைச்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மண்குத்தி நோய் என அப்படின்னு சொல்கிற மகப்பேருக்கு பின் பெண்களின் அடி அடிவயத்தில் உண்டாகும் வலி அது குத்துறது இது குருதிருமலையும் வெள்ளைப்படுதல்னு சொல்கிறது எல்லாமே வந்து சரியாகுங்க இதெல்லாம் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற மருத்துவ தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க